நீ எதுக்கு கூட வர? உன்னாலதான் எங்க அம்மாக்கு இப்படி ஆச்சு. நீ கூட வந்து ஒரே அடியா சாரு எடுக்கலான்னு பாக்குறியா? உன் மூச்சு கத்துப்பட்டால எங்க அம்மாக்கு ஆகாது. சம வீட்டிலே கட தெரியும் போட்டு விழுந்துட்டாங்க. ஐயோ என்னம்மா, அழாதம்மா அழாத. என்ன ஹாஸ்பிட்டலுக்கு வர வேண்டான்னுட்டாங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னம்மா என்ன பேசுற நீ? அவங்க உன்னோட மாமியாரு, நீ அவங்களோட மருமகம்மா. அவங்கள பாக்குற எல்லா உரிமையும் உனக்கு இருக்குமா? இன்னும் ஏமா நீ தயங்குற? நீ தைரியமா ஆஸ்பத்திரிக்கு போமா, நீ போமா. இதோ பாரு வெளியங்கிரி, உன்ன மாதிரி நினைச்ச நேரத்தில் மனசை மாத்திக்கிற பக்குவம் எனக்கு இல்ல. உன்னை தவிர வேற யாரையும் மனசால கூட நினைச்சு பார்க்க முடியாது. கூட சேர்ந்து வாழ சம்மதிக்கலன்னா நான் எங்கடா துணி எல்லாம் எடுத்துட்டு கிளம்புற? நான் ஊர் கிளம்புறேன். முதல்ல ருக்கு கொண்டு போய் ஊர்ல விட போறேன். டேய் கொஞ்சம் பொறுமையாருடா, நான் தான் பாத்துக்கிறேன்னு சொல்றல. எவ்வளவு காலத்துக்கு தான் பொறுமையா இருக்க முடியும்? டேய் ருக்கு மேல உயிரை வச்சிருக்காடா, நீ அவளை கைவிட கூடாது. டேய் இது சாதாரண விஷயம் இல்லடா, அதனால பல பிரச்சனைகள் வரும், பல பேரோட நிம்மதி கெடும்டா. டேய் வாழ்க்கையில நிம்மதி வரும் போவோம், ஆனா உயிர் போனா வராது. அதே மாதிரிதான் காதலும் போனா வராது. பிரச்சனையை பத்தி நீ எந்த கவலையும் படாத, அதை நான் சட்டப்படி பாத்துக்கிறேன். எனக்கு என்னமோ சரியா படல. நான் சொன்னா ருக்கு கேட்க மாட்டா, நீ சொல்லி அவளை என் கூட அனுப்பிச்சு வை. டேய் வெளியங்கிரி, நான் சொன்ன கேளுடா. டேய் நில்லு. நீங்க பேசுறதுல நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். உங்க மனசுல என்ன ஊர் கூட்டிட்டு போய் விடணுங்கிற எண்ணம் இருந்தா அதை உடனே அழிச்சிருங்க. உங்களை பிரிஞ்சு என்னால ஒரு நிமிஷம் கூட வாழ முடியாது. ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? எந்த அளவுக்கு நீ அவளை விரும்புறன்னு எனக்கு நல்லா தெரியும்டா. அவளை பிரிஞ்சு உன்னால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாதுடா. அப்படி இருக்கும் போது இப்ப விட்டுட்டு போறேங்கிறிய, சாகுற வரைக்கும் அவளை நினைச்சு துடிக்க போறிய. ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? அவர் இவ்வளவு தூரம் பேசுறாரு, பதிலே பேச மாட்டீங்களா?
நானும் ருக்கும் சேர்ந்தா அது ரெண்டு குடும்பத்துல நடக்கிற பிரச்சனை இல்ல, அது ரெண்டு சமுதாயத்துக்குள்ள ரெண்டு ஜாதிக்குள்ள நடக்கிற பிரச்சனை. இதெல்லாம் தேவையான்னு பாரு. இத பாரு ருக்கு, நான் எங்க அம்மாவோட சந்தோஷமா நிம்மதியா வாழணும்னு பாக்குறேன். நீ யாரையாவது கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இரு. நம்ம காதல் நமக்குள்ளறியே பதிஞ்சு போகட்டும். ஏன் இப்படி பயந்து பயந்து சாகுற? பாருங்கண்ணே எப்படி பேசுறாருன்னு. எதை பத்தியுமே கவலைப்படல. ஏண்டா அவன் மனசை புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்க? ஏண்டா உனக்கு தான் எந்த பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல. இப்ப என்னன்னா உனக்கு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணும், அவ்வளவுதானே? நானே சட்ட ரீதியா என்ன செய்யணுமோ செய்யறேன், போதுமா? தெரிஞ்சது எதுமே பேசாம யோசிக்கிறீங்க? இல்ல, நீ சொல்றதும் சரிதான். அன்னைக்கு ருத்ராக்கா கல்யாணத்துல உங்க குடும்பத்துக்கும் அவங்க குடும்பத்துக்கும் நடந்த பிரச்சனை எல்லாம் நான் இந்த பிரச்சனையில மறந்துட்டேன். சரிம்மா, நீ கவலைப்படாத. நாளைக்கு நானே உங்க ரெண்டு பேர் கல்யாணத்தை ஏற்பாடு பண்றேன், போதுமா? அதை அவர்கிட்ட போய் சொல்லுங்க. பாருங்க எதுமே பேசாம இருக்கறாரு. டேய், உனக்கும் ருக்குக்கும் கல்யாணத்தை ஏற்பாடு பண்ண வேண்டியது என்னோட பொறுப்பு, சரியா? போதும் இந்த பர்மா, உங்க ரெண்டு பேருக்கும் பல பிரச்சனையை தாண்டி கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், என்ன மறந்துடாதீங்க. ஐயோ, உங்களை எப்படி நான் மறக்க முடியும்? எங்க ரெண்டு பேருக்கு மட்டும் கல்யாணம் பண்ணி வச்சிட்டீங்கன்னா எங்களுக்கு பிறக்க போற முதல் குழந்தைக்கு மாதவன் உங்க பேரு தான் வைப்போம். பொம்பளை குழந்தை பிறந்தா மாதவின் வச்சிடலாம். பாருங்க இப்ப கூட சிரிக்காம உம்மன இருக்கா. ஏண்டா சிரிக்கிறதுக்கு தான் காசு கொடுக்கணுமா? இப்போ சிரியாண்டா. சரி, ரொம்ப நல்ல விஷயம் பேசிருக்கோம். நான் எல்லாம் சமைச்சு ரெடி பண்ணி வச்சிருக்கேன், வாங்க போய் சாப்பிடலாம். கண்டிப்பா வாங்க. டேய் வாடா, ஒரு பொடி பிடிப்போம், வாடா. என்னம்மா இப்படி பயமுறுத்துட்ட? நான் கூட நீ நடிச்சேன்னு தான் நினைச்சேன். ஹாஸ்பிட்டலுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் உண்மையை புரிஞ்சுக்கிட்டேன். நடிச்சேன்னு நினைச்சியா? அடி பாவி, ருத்ராவையும் ராஜையும் ஒன்னா பார்த்ததும் எனக்கு கோவம் அதிகமாயிடுச்சு. சரி, ஏதாவது ஒரு காரணத்தை வச்சு ருத்ராவையும் அவ குடும்பத்தையும் அசிங்கப்படுத்தினா அவ கோவம் வந்து நம்மளை எதிர்த்து பேசுவா, அதை வச்சு அவ நம்ம கூட சண்டை போடுவான்னு பார்த்தேன். கடைசியில நான் கத்தி கத்தி நான் மயக்கம் போட்டு விழுந்துட்டேன். ருத்ரா வரலையா? அம்மா, நீ மயங்கி விழுந்ததும் ராஜு உன்ன காருக்கு தூக்கிட்டு போனா. அவ்வளவு கார்ல ஏறி வரேன்னா நான் தான் அவளை வர வேண்டான்னு துரத்திட்டேன். சரியா தாண்டி செஞ்சிருக்க. நாம பண்ண டார்ச்சர்ல அவ உடனே ஓடியே போனும். கவலையே படாதமா, கூடிய சீக்கிரம் அதை செஞ்சிருவோம். அடியே ரேகா, ராஜ் இப்படி மாறுவான்னு நான் நினைக்கவே இல்லடி. பெத்தவ நான் இருக்கேன், என் மேல வச்சிருக்கிற பாசத்தை விட பொண்டாட்டி மேல அதிக பிரியம் வச்சிருக்காண்டி. புதுசா கல்யாணம் ஆனவன் அப்படிதான் இருப்பா. கொஞ்ச நாளைக்கு அப்படி இருந்துட்டு போட்டுமே. அப்புறம் அவனை வச்சே காய நகர்த்தி ருத்ராவுக்கு ஒரு முடிவு கட்டுவோம். பாத்துடி, அவ பதுங்குற மாதிரி இருக்கு, அத பயம் நினைச்சிடக்கூடாது. ஏன்னா அவ வக்கீல், கொஞ்சம் புத்திசாலித்தனமா தான் யோசிப்பா. அதெல்லாம் இந்த ரேகா கிட்ட பலிக்காதுமா. உள்ள போய் பாரு. சரிங்க ஐயா.
என்னடா பாக்குற தட்டுறா கதவ. வீட்டுல யாரு? வீட்டுல யாரு? கதை தொடங்க. யார் நீங்க? உங்களுக்கு யார் வேணும்? நீதான் மாதவனா? ஆமா. என் பொண்ணு ருக்மணியை கூப்பிடு. ருக்மணியா? அப்படி யாரு இங்க இல்லையே. ஏய் என்ன கதை விடுறிய? ஏய் உள்ள போய் தேடுறா. யோ நில்லியா, உள்ள போ. யோ மரியாதை கையடலாம், மரியாதை கட்டுறோம். வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கிறதுக்கு உரிமை இருக்கு. அந்த உரிமையை பிரிக்க நினைக்கிறது சட்டப்படி தப்பு. அதை முதல்ல நீங்க புரிஞ்சுக்கோங்க. அப்படி அவங்களை பிரிக்கணும்னு நினைச்சீங்க, உங்களை சட்டப்படி தண்டிக்க வேண்டியிருக்கும். என்ன தம்பி சட்டம் படிச்சவனானே? ஆமா. அதான் சட்டத்தை பத்தி பேசுறியா? தப்பா, உனக்கு சட்டம் தெரியும், ஆனா எனக்கு அந்த சட்டத்துல இருந்து எப்படி தப்பிக்கணும்னு தெரியும். நீ கோர்ட்ல போய் எப்பவாவது ஒரு முறை தான் கேஸ் அட்டன் பண்ணுவேன். ஆனா நான் தினமும் 10 பஞ்சாயத்தை பண்ணி முடிக்கிறவன். என்கிட்ட உன் சட்டத்தை காட்டாத. மரியாதையா என் பொண்ணு இருக்கிற இடத்த சொல்லு. என்ன மிரட்டுறிய? நபர் உன் மிரட்டலுக்கெல்லாம் ஊர்ல இருக்கிறவங்க வேணா பயப்படலாம், ஆனா நான் பயப்பட மாட்டேன். என்ன நம்பி வந்தவங்களை நான் காப்பாத்ததான் செய்வேன். என்னடா, நாங்க பெத்து படிக்க வச்சு கஷ்டப்பட்டு வளர்ப்போம், நீங்க காதலுங்கிற பேர்ல பொண்ணை கூட்டு ஓடிடுவீங்க, நாங்க கை கட்டி வேடிக்கை பார்க்கணுமா? டேய், இதே நிலைமை உன் அக்கா தங்கச்சிக்கு வந்தா என்ன, பார்த்துட்டு சும்மா இருப்பியா? முதல்ல அவளை எங்க வச்சிருக்க சொல்லு. எவ்வளவு தைரியம் இருந்தா நீ இருக்கிற அட்ரஸ் என் பொண்ணுக்கு தெரிய வச்சு அவளை இங்க வர வச்சிருப்ப. ஒண்ணு
இன்னொரு அடி எடுத்து வச்சீங்க கம்பி எண்ண வேண்டி வரும். தம்பி வேண்டாம், இது எனக்கு என் மகளுக்கு நடக்கிற பிரச்சனை, அனாவசியமா இதுல நீ தலையிடாத, அதான் உனக்கும் நல்லது எனக்கும் நல்லது. நான் என்னைக்குமே தப்புக்கு தலை வணங்க மாட்டேன், நியாயத்தை தலைகுனியும் விட மாட்டேன். என்ன தம்பி டயலாக்லாம் அதிகமா பேசுற? இங்க பாரு, உங்ககிட்ட பேசினா எனக்கு தான் அசிங்கம், நீ இல்ல எனக்கு தூசுக்கு சமம். உன்னோட வாழ்க்கை பிரச்சனை வெளியே தெரிஞ்சா அசிங்கன்னு தெரிஞ்சுதான் இவ்வளவு பொறுமையா நான் பேசிட்டு இருக்கேன். இதே வேற பிரச்சனையா மட்டும் இருந்திருந்தா பேசுறதுக்கு உனக்கு நாக்கு இருந்திருக்காது. உனக்கு உயிர் மேல ஆசை இல்லையா? போதும், நிறுத்துங்கப்பா. இவங்க மேல எந்த தப்புமே இல்லை. நான் இங்க வந்ததுக்கு காரணம் இவங்க இல்ல, நீங்க தான். மனசு புரிஞ்சுக்கிட்டு எங்களை சேர்த்து வச்சா அது உங்களுக்கு நல்லது. நான் இவரோட வாழ ஆசைப்படுறப்பா. அதை விட்டுட்டு இங்கேயும் ஏதாவது பிரச்சனை பண்ணி என்ன கூட்டிட்டு போகணும்னு நினைச்சீங்க, அது இந்த ஜென்மத்துல நடக்காது. அப்புறம் உங்களுக்கு தான் அசிங்கம். முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. சின்னம்மா, இவர் உங்களை தோல்லையும் மார்பிளையும் தூக்கி போட்டு வளர்த்தவருமா? நீங்க தான் உலகம், நீங்க தான் உயிர்னு வாழ்ந்துட்டு இருக்காருமா? நீங்க யாராவது ஒருத்தரை கட்டிக்கிட்டு கஷ்டப்படுறத உங்க அப்பாவளை தாங்க முடியுமா? வாமா, நான் உங்க வீட்டு வேலைக்காரன் தான், நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காத. வாமா, நம்ம வீட்டுக்கு போலாம். வாமா. யாரு அப்பா? இவர் ஒண்ணு என் அப்பா இல்ல. என்னைக்கு பெத்த பொண்ணோட மனசை புரிஞ்சுக்காம என்னோட காதல அழிக்க நினைச்சாரோ அன்னைக்கே நான் இவரை கிளம்பிக்கிட்டேன். அவருக்கு வேணா ஜாதி பணம் அந்தஸ்து எல்லாம் முக்கியமா இருக்கலாம், ஆனா எனக்கு என் காதலும் என் வெள்ளைங்கிரியும் தான் முக்கியம். என்னம்மா என்ன வார்த்தை பேச? ஏய் மாரிமுத்து, உன் உடம்புல ஓடுற உசுறு அது நான் கொடுத்தது. உன்னை வளர்த்து இந்த அளவுக்கு பேசக்கூடிய தைரியமும் நான் கொடுத்தது. இப்ப என்ன விட்டுட்டு இவன் தான் முக்கியம்னு சொல்ற? நான் மறுபடியும் சொல்றேன், எனக்கு என் கௌரவம் தான் முக்கியம். மத்தவங்கள்ட்ட பணிஞ்சு பழக்கம் இல்ல, தோத்து பழக்கம் இல்ல. ஊரை விட்டு நீ ஓடி வந்த விஷயம் நாலு பேருக்கு தெரியறதுக்கு முன்னாடி ஒழுங்கா வீடு வந்து சேரு. இதுதான் ஏன் முடிவு? உங்க முடிவை மாத்திக்கங்க மிஸ்டர் செங்காலியப்பன். மாதவா, ரொம்ப துடிக்காத, அப்புறம் துடிக்கிறதுக்கு இதயம் இருக்காது. டேய் வெள்ளையங்கிரி, இவளை கல்யாணம் பண்ணன்னு வச்சுக்க, அடுத்த நிமிஷமே உங்க அம்மா உயிரோட இருக்க மாட்டான். உங்க அம்மாவுக்கு கருமாதி பண்ண போறியா இல்ல எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு ஓடி போறியா? என்னம்மா ருக்கு, நான் சொல்றதெல்லாம் சரிதானே? சரி சரி, டைம் ஆயிடுச்சு, நல்ல ஒரு முடிவாயிடு. டேய், நான் தோத்து பழக்கப்பட்டவன் இல்ல, ஜெயிச்சு பழக்கப்பட்டவன். டேய் வண்டில சரிங்க, ஜாக்கிரதையா இரு. போடா.